இதெல்லாம் தான் பாவம். இந்த சாபமெல்லாம் நம்மளை விடாது. ஹோட்டலில் போய் உட்காந்துக்க வேண்டியது, ரெண்டு இட்லி திணிக்க வேண்டியது, ஒரு பக்கெட் சாம்பார் ஊத்து. இட்லி தானே இப்போ காசு, சாம்பாருக்கு காசு இல்லை ஓடு. அதனால் இப்போ மெட்ராஸில் என்ன பண்ணுறான், சப்பாத்தி வாங்கினா 75 ரூபா, அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு தனியாக காசு. ஏன்னா இவன் சைட் டிஷ் தின்னே ஹோட்டலில் திவாலாக்கிடுவான். ரெண்டு இட்லிக்கு 4 தடவை சட்னி, 8 தடவை சாம்பார். அவன் தலைமையில் துணியை போட்டுக்கணும். அவன் என்ன பண்ணிடுறான், இட்லி மட்டும்தான் சார் ஒரு இட்லி 25 ரூபா, அதுக்கு சட்னி கேட்டால் அது 10 ரூபா, சாம்பார் கேட்டால் 15 ரூபா. இவன் பற்றி பேசாமல் தின்ட்டு வருவான், சட்னி மட்டும் போதும் சார். வலுவில் வந்தால் குலம் என்ன கோத்திரம் என்ன, அதானே. இதெல்லாம் தான் பாவம். இந்த பாவத்தையெல்லாம் செய்யாதே. தானத்தை செய்ய முடியலனாலும் பாவத்தை செய்யாதே. இந்த சூரபத்மன் கிட்ட சொல்கிறான்டே, பாவத்தை செய்யாதே. வந்திருக்கிறவன் பரம்பொருள், அவனை வணங்காட்டாலும் போகிறது அவனை எதுக்காத. சாமியை வணங்காட்டாலும் பரவாயில்ல, கோவிலில் அச்சத்துப்பாத, கோவில் சொத்தை திருடாத. அதைத்தான் சிங்கமுகன் சொன்னான். அவன் சாதாரண ஆள் இல்லடா, வேதத்தால் காண முடியாது, உபநிடத்தால் காண முடியாது. பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன், அவனை வணங்கு. சீலமில்லாதவர்க்கு உணர உண்ணா சிற்பரன். ஆண்டவன் எல்லாருக்கும் ஏன் காட்சி தரல? நாவுக்கரசருக்கு காட்சி தந்தாரே, இவருக்கு காட்சி தந்தாரே, எனக்கு ஏன் தரலன்னா, கடவுள் நல்லவன் தான், அந்த யோக்கியத்தை நமக்கு இல்லை. ஒரே லட்டு பண்ணியிருக்கா, 4 பேருக்கும் கொடுக்குறான். ஒருத்தன் நல்லா சாப்பிட்டுட்டு 8 லட்டு தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு போகிறான். இன்னொருத்தன் 1 லட்டு திங்கிற போதே வயிற்ற பரட்டுது. லட்டு மேலே மிஸ்டேக் இல்லை, உங்ககிட்ட மிஸ்டேக். அதே மாதிரி ஆண்டவன் மேலே மிஸ்டேக் இல்லை. ஒத்தனுக்கு கஷ்டம் வருது, ஒத்தனுக்கு காட்சி தர்றான்னா, அவனால் அதை ஜீரணித்து கொள்கிற சக்தி இருக்குது, உனக்கு இல்லை. அதுதான் கடவுள் எல்லாருக்கும் பொதுதான். ஆனால் நாம் என்ன தகுதி உடையவர்களோ அதற்கேற்றார் போல தான். கொஞ்சம் தகுதி இருந்தால் கனாவில் சாமி வரும், கொஞ்சம் நல்ல தகுதி இருந்தால் நேர்லேயே வருவான். உனக்கும் வருவான், எனக்கும் வருவான். அவனுக்கு ஒன்று நீ நான் இல்லை. அவனுக்கு வேண்டியது நீ யாருக்குடியும் கெடுக்காமல் இருக்கியா? மனப்பூர்வமாக இறைவன் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? சில பேர் ஒப்புக்கு தீபாவளிக்கு ஊருக்கு வந்துடு, வாய் தான் சொல்லு, வந்துட போகிறாளேன்னு நினைக்கணும் ஆத்தனார். அதெல்லாம் தப்பு. மனப்பூர்வமாக நீ வர வேண்டும், நான் உன்னை பார்க்கணும், ஏங்கி அழுவோமே. ஆனால் கண்டிப்பாக வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. சத்தியமாக ஆண்டவன் வருவான். ஆனால் அதே மாதிரி 6 முகத்தோடு 12 கரத்தோடு வரமாட்டான். வந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மூஞ்சி பிடிச்சி ஆட்டி பார்ப்பீங்க, எதுவும் ட்ராமா கம்பெனின்னு. இல்லைனா ஓடி போயிடுவோம். அந்த 6 முகத்தோடலாம் வர முடியாது. சிவபெருமான் பாம்பெல்லாம் கழுத்தில் போட்டுக்கிட்டு அவர் அங்கேருந்து வந்து, ஹலோ ருக்மணி அப்படின்னா, நான் எங்கே இங்கே பிடிக்கிற ஓட்டம் சேலத்துக்கு போயிடுவேன். அத்தனை பாம்பு அப்படி வரமாட்டான். கடவுள் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரலாம், அதை புரிந்து கொள்கிற சக்தி வேணும். நாமதேவர்னு ஒருத்தர் வடநாட்டில், அவர் தவசம் பண்ணுகிறார் தந்தைக்கு. எப்போவும் தவசம் பண்ணும்போது 3 இலை போடணும். ஒன்று வந்து செத்து போனால் நம்ம அப்பாவுக்கு, அடுத்த இலை நம்ம அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு தாத்தாக்கு, அதுக்கு அடுத்தது இந்த 2 பேரையும் ஆசீர்வதிக்க திருமாலுக்கு. யார் பண்ணாலும் விஷ்ணு இலைன்னு தான் பேர். அந்த விஷ்ணு இலையில் மாப்பிள்ளைய உட்கார வைப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளைய காசி யாத்திரை போனாலே மகாவிஷ்ணு ஸ்வரூபம்மா, விஷ்ணு இலையை போட்டு வைப்போம். இப்போ அதே மாதிரி இவர் கேட்டார், இந்த விஷ்ணு இலையில் நீயே வந்து உட்காரணும்ப்பா. பாண்டுரங்கனை கேட்டுக்கிட்டார், நீயே வந்து உட்காரணும், வரேன்ட்டார் கனவுல சுவாமி, வரேன்ட்டார். அடுத்த நாள் தவசம் பண்ணி எல்லாம் பரிமாறியாச்சு, வரல. மணி 5 ஆச்சு 6 ஆச்சு 7 ஆச்சு, வரல. அந்த நேரத்தில் ஒரு எரும மாடு வந்தது, சேத்துல புரண்டு விட்டு ஒரு எரும மாடு நேராக வீட்டுக்குள்ளே வந்து அந்த விஷ்ணு இலையில வாய் வச்சுது. நாமதேவர் அடித்தார், ஐயோ பெருமாளுக்குன்னு வச்சுருந்தேனே, அதை இந்த எரும வாய் வச்சுடுத்தே, அடித்து துரத்திட்டு மறுபடியும் வீட்டை சுத்தம் பண்ணி புதுசாக சமைச்சு வந்தவங்களுக்கு சோறு போட்டார். அடுத்த நாள் கோயிலுக்கு போனால் பாண்டுரங்கம் உடம்பெல்லாம் கரணகரணையாக வீங்கியிருக்கு அடிபட்ட இடத்துல. என்னடா, நான் தாண்டா நேற்றி வந்தேன், எருமையில் வந்தது, எருமையும் நான் தான், அருமையும் நான் தான். தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், நான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வருவேன். அதில் வாய் வச்ச போது யாராக இருந்தாலும் சாப்பிடுகிற மகாவிஷ்ணுன்னு நினை. நம்ம வீட்டுக்கு வரவங்க நீ பூஜை பண்ணிட்டு வெளியே வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்களோ அவங்க தெய்வம், தெய்வம் அப்படி நினைக்கணும். நல்லா பூஜை பண்ணிவிட்டு பூஜை ரூமை விட்டு வெளியே வரும்போது பில் கலெக்டர் வருவான், இல்லை யாரோ ஒருத்தர் வருவான், உடனே முதல் பிரசாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். ஏன்னா அவன் கடவுளாக இருக்கலாம். அந்த நேரத்தில் சரியாக நம்ம வீட்டுக்கு வருகிறான் என்றால் கண்டிப்பாக அவன் தெய்வமாக தான் இருக்க முடியும். தெய்வம் எந்த வடிவத்திலையும் வரும். அவனை உட்காருப்பா, நான் சாப்பிட்டுட்டு வரேன், அடுத்த நாளே வயிற்றில் கேன்சர் வரும் நிச்சயமாக. அது நினைக்கிறோம். கடவுள் எந்த வடிவத்திலேயும் வருவார், எப்போ வேண்டுமானாலும் வருவார், எதிர்பார்க்க நான் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறான், நல்ல குணம் இல்லாதவனுக்கு அவர் நேர காட்சி தரமாட்டாடா. சீலம் இல்லாதவருக்கு உணர ஒண்ணா சிற்பரன், அவனை பாலன் என்று எண்ணாதே. மேலால் எல்லா பொருளும், உலகத்தில் இருக்கிற அசைகிற அசையாத அத்தனை பொருள்களும், உலகில் உள்ள எல்லா பொருள்களும் அவனிடத்திலே வந்து ஒடுங்கின.
அவனை பாலன் என்று எண்ணாதே. எல்லா பொருள்களும் அவனிடத்திலே வந்தது எப்படி? சிறியதோர் வித்தின் ஆலம் அனைத்தையும் ஒடுக்கியே அவதரித்த போல். சின்ன ஆலம்பழம், கொசு முட்டை விட சின்னது அந்த வித. ஆனால் ஆலமரம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அந்த கொசு முட்டை விட சின்னதாக ஒரு ஆலம்பழத்தில் இருக்கிற 1000 விதையில் 1 விதை தான் ஆலமரமாக முளைக்கிறது. இதை சின்னதுன்னு நினைக்காதே, அந்த பெரிய மரத்துக்கு இதுதான் காரணம். அது மாதிரி இவனை சிறியவன் நினைக்காதே, இவன் மூல பரம்பொருளுக்கு மேலானவன். எல்லா பொருள்களும் அவனிடத்திலே ஒடுங்கியது, ஞானத்துக்குள்ளே அடங்கியது. அண்ணா அவனை வணங்கு கேட்கலை. நான் போருக்கு தயார், கிளம்பினான். சிங்கமுகம் சொன்னான், நான் போகிறேன் போருக்கு. ஏன்னா அவன் நல்லவன், கும்பகர்ண மாதிரி. எப்படியும் அழிய போகிறோம், அண்ணன் செத்து போய் நாம் சாக வேண்டாம், நாம் முதல்ல போயிடுவோம், நம்ம முதல்ல போயிடுவோம். கும்பகர்ணன் அப்படி தான் சொல்லுவான், அண்ணா இற்றை நாள் வரை நான் செய்த பிழைகள் உளவினில் பொறுத்து அற்றதால் முகத்தில் விழித்தல் ஆரிய, இனிமேல் உன் மூஞ்சியை நான் பார்க்க போகிறதில்லை, என் மூஞ்சியை நீ பார்க்க போகிறதில்லை என்று போகிறான். பெற்றனன் விடையும் கொண்டேன், போகிறேன். அப்போ அழாத ராவணன்னாலே அழறவன் பேர், அவனுக்கு பேர் தசக்ரீவன் பேர். ராவணன் என்றால் ஓயாத அழுகை உடையவன். அவனுடைய 20 கண்களிலே இருந்தும் கண்ணீர் வழிந்ததாம். இதோட முடிஞ்சது, திருப்பி விதி நின்றது, பிடர்பிடித்து உந்தியது. பொன்றுவேன் யான் பொன்றினால் புலங்கொள் தோழியை நன்று என விடுதி நாயக நன்றரும். விதி நிற்கிறா, என் படனை பிடிச்சி தள்ளுது, நான் செத்து போவேன், நான் போனதுக்கப்புறமாவது சீதையை விட்டுடு, ஏன்னா நீ பிழைக்கணும். சிங்கமுகம் அதே சிங்கமுகம் பார்க்குறான், அண்ணா நான் போகிறேன், நீ போன பிறகு அந்த துக்கத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்லை, ஆனால் நிச்சயமாக நீ போக போகிற, அது தெரியும். உனக்கு வாழ்வில்லை, முருகனை எதிர்த்து கொண்டு உன்னிடத்திலே குற்றம் இருக்கிற போது கண்டிப்பாக அழிவு வரும், அந்த அழிவை பார்ப்பதை விட நான் அழிந்து போவது மேல். அதுதான் பிரார்த்தனை. அப்படித்தான் இப்போ எல்லாரும் நல்லா இருக்கிற போதே என்னை கொண்டு போயிடு. அதாவது நாம் இறக்கிறதுல கஷ்டமே இல்லை, மற்றவங்க இறந்து போய் அந்த துக்கத்தை தாங்கிறது இருக்கே அதுதான் கொடுமை. பிள்ளை செத்து அம்மா, புருஷன் செத்து மனைவி, அம்மா செத்து பிள்ளை, இது ரொம்ப கஷ்டம். அதை விட நம்ம டாட்டா சொல்லிகிட்டே போயிடலாம், வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம், மீதி இருக்கிற கந்தபுரம் பேச வேண்டாம், நீங்களும் அதை கேட்க வேண்டாம், போயிடலாம்ல. பிரச்சனைகளேந்து விடுதலை. அதனால் நமக்கு மரணம் கவலை இல்லை, அடுத்தவர்களால் தான். சிங்கமுகன் பார்த்தான், நான் போகிறேன், போர்க்களத்திலே வந்திருக்கிறான், முருகப்பெருமானும் பார்க்கிறான். ஆனாலும் அவன் எங்கே இருக்காங்கிறது தான் கேள்வி. இதுவரைக்கும் யாருக்கு துணை இருந்தான், அழிக்கப்பட வேண்டியவன் தான். போர் நடக்கிறது, அவனுக்கு துணையாக சூரபத்மனுடைய பிள்ளையாகிய வஜ்ரபாகு வருகிறான், அக்னிமுகம் வருகிறான், இங்கே வீரபாகு தேவர், மற்றவர்கள் எல்லாரும் அவரவருக்கு இணையாக போர் செய்கிறார்கள். போரின் முடிவிலே வஜ்ரபாகு இறந்தான், அக்னிமுகன் இறந்தான், சிங்கமுகனும் இறந்தான். வந்து அழுகிறான், ராமாயண மாதிரியே இங்கேயும், அப்பா பொன்னை நிலந்தன்னை மற்றுமுள்ள எல்லா பொருள்களையும் நான் கவலைப்படலை, பொன்னை புகழை நிலந்தன்னை இழந்தாலும் நான் கவலைப்படலை, என்னையுடைய இளங்கோவே உரை நான் எப்பிறப்பில் காணுவேன் அழுகிறான். எடா எல்லாம் போனால் கவலை இல்லைடா, என் தம்பியே உன்னை மறுபடியும் நான் எப்படா பார்க்க போகிறேன். அதே மாதிரி லட்சுமணன் பிரம்மாஸ்திரத்தில் இருக்கும்போது ராமன் அழுவான், சீதையை பிரிஞ்ச போது கூட நான் சாகலை, தசரதன் செத்த போது சாகலை, அப்பா இதுவரைக்கும் தூங்காமல் இருந்தியே அத்தனையும் சேர்த்து வச்சு தூங்குறாயா, நானும் கூட வருவேம்மா. சீதையை விட்டு தூக்கி கொண்டு போன போது கூட அவன் அழலை, அப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்ன போது அழலை, ஆனால் இலக்குவன் விழுந்து விட்டான் பிரம்மாஸ்திரத்தில் ராமன் அழுதான், நானும் வர்றேன். இங்கே அதே பரம்பொருளை இங்கே சூரபத்மன் சொல்கிறான், என்னையுடைய இளங்கோவே உன்னை நான் இனி எப்பிறப்பில் காண்பேன். தாயோடு அரிசு வைப்போம், தந்தையோடு கல்வி போம், உடன்பிறப்போடு தோல்வலி போம், பொற்றாளியோடு எவையும் போம். அம்மா போயிட்டா நல்ல சாப்பாடு கிடையாது, அவ கஷ்டப்பட்டாலும் கூட பிள்ளைக்கு இத்தனை வச்சிருந்து போடுவா. தாய் போயிட்டா நல்ல சாப்பாடு கிடையாது, நம்மளை வருந்தி போட ஆள் இல்லை, தின்ன தின்னு திங்காட்டிப்போம். தாயோடு அரிசு வைப்போம். அப்பா போயிட்டா படிப்பில்லை, பையன் பிஎஸ்சி 2வது வருஷம் படிக்கிறான், அப்பா போயிட்டார். மேலே படிக்க வைக்க சித்தப்பனோ பெரியப்பனோ யாரும் முன்னால் வரமாட்டான், போதுண்டா படித்தது, உங்கள் அப்பா போயிட்டான், குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, சைக்கிள் கடையில் போய் பஞ்சர் ஒட்டு. தந்தையோடு கல்வி போம், ஆனா பொற்றாளியோடு எவையும் போம். கணவன் இறந்து விட்டா எல்லாமே போச்சு, அவளுக்கு சந்தோஷம், உலகத்துல மரியாதை எல்லாமே போச்சு. தாயோடு அரிசி வைப்போம், தந்தையோடு கல்வி போம். அதனால இங்கே சொல்றான், உடன்பிறப்போடு தோல்வலி போம். எனக்கெல்லாம் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறானுங்க, பீமசேன மாதிரி.
அண்ணன் தம்பிக்கு இருந்தால் தான் நமக்கு பலம். துணைக்கு வருவார்கள், வர்றாங்களோ வரலையோ பேரையாவது சொல்லலாம். இங்கே சொல்கிறான், என்னையுடைய இளங்கோவை உன்னை இனி எப்பிறப்பில் காண்பே, நீ போன பிறகு நான் யாரை நம்பிடா இந்த ஆட்சியை அழுவேன், அழாத சூரபத்மன் அழுதான், யாருக்காகவும் காலை நிற்கலை. திரும்பி போகிறான், அப்போது பானுகோபன் வர்றான் அங்கே இந்திரஜித்தன் மாதிரி. அப்பா ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன், சித்தப்பாவுக்கு உங்கள் நீ ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அவர் அவனைத்தான் நம்பினார், நான் முழுக்க முழுக்க உனக்காக போர் செய்கிறேன் போகிறேன் போகிறான். பானுகோபனும் வேண்டான். இதில் முருகப்பெருமான் தானாக எதிர்த்து செய்யலை, இதில் சிங்கமுகன் விழுந்து விட்டான் என்று சூரன் அழுகிறான், அவன் சாகலை. நான் சொன்னேனே உடம்பு மட்டும் போனால் அதுக்கு பேர் சாவில்லை, உடம்பு மட்டும் போனால் சாவில்லை, உயிர் இருக்குது, உயிரும் அழிந்தால்தான் முழுமையான சாவு. சிங்கமுகனுக்கு உடல் மட்டும்தான் விழுந்தது, உயிர் என்னாச்சு, சிங்க வடிவத்தோடு சேர்ந்து சிங்கமாக அம்மைக்கு வாகனமானான். பார்வதிக்கு வாகனம் சிங்க வாகனம் தான் எப்பவுமே. எப்படி, சுக்கலவாகனம் ஒரு தேசம், அதில் ஆண்டு வந்த அரசனுக்கு பெயர் பிரபாசன் பேர். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு நாலு பிள்ளை, சூரன், பதுமன், சிங்கன், தாருகன், நாலு பிள்ளை. இந்த சூரன் பதுமன்ங்கிறது ரெட்டப்பிள்ளை, இனிமேல் யாருக்காவது ரெட்டப்பிள்ளை பிறந்தால் சூரன் பதுமன் பேர் வைக்கலாம்னு நினைக்காதீங்க, வைக்காதீங்க. அதனால் இதை நாலு பேர் தவம் பண்ணுறாங்க. என்ன வேண்டினார்கள், இப்போ கோயிலுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, யார் யார் என்ன வேண்டினாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் குழந்தை வேணும்னு கேட்டுருக்கலாம், சில பேர் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்கலாம், எனக்கு ப்ரமோஷன் வரணும்னு கேட்டுக்கலாம், ஐயா எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் இன்னும் வரல சார், அதனால் அந்த பென்ஷன் பணமெல்லாம் ஒழுங்காக வரணும்னு கேட்டுக்கலாம், இன்னும் சில பேர் பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போகணும்னு கேட்டுக்கலாம், எத்தனை வேணால் கேட்கலாம், யார் வேணால் எது வேணாலும் கேட்கலாம். பிரார்த்தனைக்கு என்ன பஞ்சமாக, கொடுக்குறவன் தான் யோசிக்கணுமே தவிர கேட்கறதுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. எவ்வளோ அதில் என்ன பிச்சைக்காரத்தனம், எதை வேணால் கேட்கலாம். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்குறோம். நம்ம இந்த நாலு பிள்ளைகளும் தவம் பண்ணியது, தவம் பண்ணிய குழந்தைகள் என்ன கேட்டது, இறைவனிடத்திலே நீங்காமல் இருக்க வேண்டும். இந்த சூரனும் பதுமனும் கேட்கிறார்கள், முருகா உனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் வர வேண்டும். இப்போ உங்களுக்கு சந்தேகம், இப்போதானே முருகன் வந்தான், போன ஜென்மத்திலேயே சூரபத்ம முருகனுக்கு வாகனம்னு எப்படி கேட்டான், அதனால தான் அனாதியாய் பலவாய் நின்றாய். முன்னாலேயே முருகன் இருந்தான், நமக்கு தெரியலை, நமக்கு தெரிகிற விதத்திலே ஆறு முகத்தோடு பன்னிரெண்டு கரத்தோடு தோன்றினானே தவிர இதே வடிவம் இல்லை. எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன், எல்லா இடத்திலேயும் இருப்பவன் இறைவன், எல்லாவாக இருப்பவனும் இறைவன் தான். அப்போது அந்த முருகனுக்கும் சேவல் இருந்தது, மயில் இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்போ இவர்கள் கேட்டார்கள், உனக்கு நான் வாகனமாகவும் கொடியாகவும் மாற வேண்டும். இந்த சிங்கன் கேட்டான், ரெண்டாவது தம்பி, அம்பிகையே உனக்கு நான் வாகனமாக வரணும், எல்லாரும் ஒரே ஆளுக்கு எப்படி வாகனமாக போகிறது, வாகனமாக வரணும். கேள்வி கேட்பீங்க, ஏங்க அவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்களா, இவன் எங்கே கேட்கல, என்கிட்ட சந்தேகத்துக்கு ஒரு விளக்கமே இல்லை. ஒரே சைக்கிளில் எத்தனை பேர் ஓடுவீங்க, நீங்கள் போகலாம், உங்கள் பொண்டாட்டி போகலாம், முடிஞ்சால் உங்கள் பிள்ளையும் வச்சு அமுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரியமா சேர்த்து ஏற்றிட்டு போக முடியும், அவன் தனி சைக்கிள் தான் வாங்கி ஆகணும். அதனால் சூரபத்மன் கேட்டான், இங்கே சிங்கமுகன் சொல்கிறான், அம்பிகைக்கு வாகனமாகணும். தாருகன் கேட்கிறான், ஐயனுக்கு வாகனமாக வேணும், ஐயப்பன் ஐயனுக்கு வாகனமாக வேண்டும். இப்போ உடனே தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கைலாயத்தில் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறான், எல்லா தேவர்களும் பார்க்க வந்திருக்கிறார்கள். இப்போ உங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, சில பேர் கோயிலுக்குள்ளே இருப்பீங்க, சில பேர் சிவா டெக்ஸ்டைல்ஸில் இருப்பீங்க, சில பேர் பானிபூரி கடையில் இருப்பீங்க, ஆனால் உங்கள் வாகனமெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருப்பீங்க இல்லையா, அது காரோ சைக்கிளோ பைக்கோ எல்லாம், மனுஷனை விட இப்போ பைக் தான் அதிகமாக இருக்குது, நிற்கும் எல்லாம். அதே மாதிரி பெருமாள் தன்னோட கருட வாகனத்தை, முருகன் தன்னோட மயில் வாகனத்தை, பிள்ளையாத்தம் பெருச்சாளி வாகனத்தை, நந்தியை எல்லாம் ஒரு இடத்துல நிற்கிது. எப்போவுமே இந்த முதலாளி போயிட்டு அந்த டிரைவர்களெல்லாம் ஒரு மகாநாடு போடுவாங்க, எப்போவுமே ஆஃபீஸில் இருந்தால் பியூனெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்துக்குவோம், அந்த ஆள் சுத்த மொசடியாமா. அது மாதிரி இந்த டிரைவர்கள்லாம், ஏன் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறானா, நான் அவர்கிட்ட தான் முதல்ல டிரைவராக இருந்தேன், எவன் ஏன் மனுஷன் வேலை செய்வான், விட்டுட்டு வந்துட்டேன். இது இவங்களுக்குள்ள ஒரு மகாநாடு பற்றி சொல்கிறது. அதே மாதிரி அங்கேயும் ஒரு மகாநாடு நடந்தது. அப்போது கருடன் சொன்னது மயில்கிட்ட, ஏன் மயில் ஓ வேலை போகுது, அதுக்கு வேற ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டான், கருடன் நீ போய் பார்த்துக்கோ, இப்போவே ரெண்டு வகை உண்டு, என் வேலையிலேருந்து என்னை எடுக்கிறதுக்காக வேற ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டால் நான் என் எஜமானங்கிட்ட போய் ஐயா என்னை வேலையிலேருந்து எடுத்துடாதீங்கன்னு கேட்குறது ஒரு வகை, இன்னொன்று எவன் அப்ளிகேஷன் போட்டானோ அவனை ஆளை வச்சு அடிச்சு விடுறது, இது ஒரு வகை.